வணக்கம் நேயர்களே வெற்றி படிக்கட்டு தன்னம்பிக்கையே தருகின்ற நிகழ்ச்சி வாழ்க்கையில் வசந்த் டிவியால் எவ்வளவு பேர் வாழ்க்கையில் தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டார் என்பதற்கு நாங்கள் செய்கின்ற காரியம் வெற்றி பெறுமேயானால் அது எங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் தன்னம்பிக்கை கூடிய நிகழ்ச்சி இது இப்படித்தான் ஒரு விவசாயி கிராமத்தில் விவசாயம் செய்து கொண்டிருந்தார் மற்ற விவசாயிகளும் எல்லோரும் சேர்ந்துதான் விவசாயம் செய்தார்கள் ஒரு நாள் மழையே வரவில்லை ஒரு வருடம் இரண்டு வருடம் மழையே வரவில்லை ஊர் விவசாயிகள் எல்லாம் சென்று ஜோதிடக்காரரை பார்த்தார்கள் அவர் சொன்னார் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு இந்த ஊரில் மழையே பெய்யாது என்று அடித்து சொல்லிவிட்டார் விவசாயிகளுக்கெல்லாம் மிகவும் சங்கடம் மீண்டும் கோயில் பூசாரியை போய் பார்த்தார்கள் அவளிடம் கேட்டார்கள் அவரும் ஜோதிடர் சொன்ன பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மழையே கிடையாது என்று சொல்லிவிட்டார் விவசாயிகளுக்கெல்லாம் ரொம்ப சங்கடமாய் போய்விட்டது பன்னிரெண்டு ஆண்டுகள் மழையில்லை என்று சொன்னால் நாம் எப்படி இங்கே வாழ்வது என்று ஒவ்வொருவராக தங்களுக்கு தெரிந்த கிராமங்களுக்கு சென்று ஏதாவது தொழில் செய்து பிழைத்துக் கொள்ளலாம் என்று புறப்பட்டு போய்விட்டார்கள் ஆனால் ஒரே ஒரு விவசாயி மட்டும் தன் வாயிலில் உழுது கொண்டிருந்தார் மழை பெய்யவில்லை ஓராண்டாகிவிட்டது ஏராண்டாகிவிட்டது மழை பெய்யவில்லை இருந்தாலும் உழுது கொண்டிருந்தார் மற்றவர்கள் கேலி பேசினார்கள் அப்பொழுது மேலே இருந்த மேகம் கீழே உழுது கொண்டிருந்த விவசாயியை பார்த்து சிரித்ததாம் சிரித்துவிட்டு அதன் மேகங்கள் வந்து கீழே விவசாயிடம் ஐயா மழையே இந்த பூமிக்கு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு வராது மழையே வராத பூமியில் நீங்கள் உழுது கொண்டிருக்கின்றீர்களே இது வீண்தானே இது தேவையில்லாத வேலைதானே என்று அந்த விவசாயிடம் அந்த மேகங்கள் கேட்டன விவசாயி புன்முறுவலோடு சொன்னார் இந்த மண்ணில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த மண்ணை பதப்படுத்தி அதில் வருகின்ற வருவாயில் நான் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன் எனக்கு தொழில் உழவு நான் மழை பன்னிரெண்டு ஆண்டுகள் பெய்யாது என்று சொல்லி நான் சும்மா இருந்தால் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நான் வந்து பார்த்தால் இந்த தரை கட்டாந்தரையாக மாறிவிடும் விவசாய நிலமாக இருக்காது அதேபோல நான் உழவுத் தொழிலை செய்கின்ற அந்த உழவுத் தொழில் கூட எனக்கு கொஞ்சம் மறந்து போகும் எனவே நான் இதை தொடர்ந்து செய்கிறேன் நம்பிக்கையோடு செய்கிறேன் மேகங்களாகிய நீங்கள் மழையை கொடுத்தால் நான் மட்டுமல்ல இந்த கிராமமே செழிப்பெறும் என்று விவசாயி சொன்னான் அந்த மேகங்களுக்கு மிகவும் சந்தோஷம் இப்படி ஒரு கடுமையாக உழைக்கின்றவர் நம்பிக்கை உடையவர் தன் நிலம் எப்பொழுதும் பால்பட்டு போகக்கூடாது என்று எண்ணுகின்ற ஒரு விவசாயியை நாம் பார்த்ததில் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே மேகங்களெல்லாம் இணைந்து சொன்னதாம் நாம் இந்த விவசாயி நிலத்திற்கு கண்டிப்பாக மழையை பெய்ய வேண்டும் மழை பெய்தால் இந்த விவசாயி மிகவும் இன்புறுவார் என்று சொல்லி மழையை பெய்ததாம் ஒரு வயலுக்கென்று மட்டும் மழை பெய்ய முடியாது எனவே அந்த கிராமத்திற்கும் மழை கிடைத்தது விவசாயி மிகவும் சந்தோஷப்பட்டான் அந்த ஊரில் இருந்து வெளியே சென்றவர்களெல்லாம் மீண்டும் வந்து அந்த விவசாய தொழிலை செய்து வாழ்வோடு மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள் இதிலே இருந்து நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் செய்கின்ற தொழில் மறக்காத அளவுக்கு இருக்க வேண்டும் அது மறக்காமல் இருந்தால்தான் அந்த தொழிலை நாம் தொடர்ந்து செய்ய முடியும் எதையுமே நாம் இடைப்பட்ட வழியை உருவாக்கிவிட்டால் இடைவெளியை உருவாக்கிவிட்டால் மீண்டும் செய்வது என்பது கடினமாகி போய்விடும் ஒரு விளையாட்டுத் விளையாட்டுத்துறையை சார்ந்தவராக இருந்தாலும் விளையாட அவர் போனாலும் சரி அல்லது போட்டியில் கலந்து கொள்ளாமல் இருந்தாலும் சரி தான் தினமும் அந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டிருப்பார் கொண்டிருப்பார் அது ஆசிரியராக இருந்தால் பாடங்களை கவனமாக படித்து மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக நிறைய புத்தகங்களை படிப்பார் தொழிலதிபர்களாக இருந்தாலும் தான் செய்கின்ற தொழிலை இன்னும் விரிவாக்கலாமா அது எப்படி விரிவாக்கலாம் என்று படித்து கொண்டிருப்பார்கள் எனவே வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு ஒவ்வொருவரும் தான் சார்ந்திருக்கின்ற தொழிலையோ அல்லது அந்த வியாபாரத்தையோ நாம் வெற்றிகரமாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்த முயற்சி வேண்டும் அந்த தொடர்ந்த முயற்சியோடு தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்